ஐயோ 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 ஐயோ, இங்கே பாருங்க ரோடு, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம R15 பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையான ஆஃப் ரோடிங்க. அந்த மாதிரி ஆஃப் ரோடிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் போயிருந்தேன். அது நம்ம முஃபாசால போகிறது ரொம்பவே ஒரு மாதிரி டேஞ்சராக இருந்துச்சு. எனக்கு வர டயர்லாம் கிழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெடி ப்ரோ சேனல். சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஸ்கிப்பனாமல் பாருங்கள். ஸோ இது நம்ம முஃபாசா வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடிங் தான் பண்ணியிருக்கோம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம கல், செம்ம மண், ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்லாம் போச்சுன்னா செம்மையாக இருக்கும். என்னோட வண்டி எப்படி கதறி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. வணக்கம் மக்களே, நம்ம முஃபாசா வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். அதான் மாட்டரு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆஃப் ரோடிங்காக இருக்க போகுது. நீங்களே பாருங்கள், தரமாக இருக்கும் இந்த ரோடு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஆரே வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஐ மீன் ரிட்டன் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ரோட்டில் இருக்க ஆஃப் ரோடிங்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக மணல். இந்த அளவு ஓகே, இந்த இடம் ஓகேவாக இருக்கும். இதை தாண்டினதுக்கப்புறம் வரும் பாருங்கள், அப்பா வேறு மாதிரி இருக்குங்க. அது நம்ம முஃபாசா வச்சு ஓட்டிகிட்டு போகிறதுல செம்மையாக இருக்குது. என்ன அப்பப்போ கை கையெல்லாம் வலிக்கும், பட் லைட்டாக அப்படியே இந்த வண்டியில் வர மாதிரி உக்காந்துட்டோம்னா எந்திரிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ புழுதியெல்லாம் அடிச்சு வாய்க்குள்ளெல்லாம் போகுது. பயங்கரமான ஆஃப் ரோடிங்க பார்க்க போறீங்க. ரோடு அந்த மாதிரி இருக்கும். எப்படிலாம் ரோடு இருக்க கூடாதோ அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்குங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் அழுத்திக்கிட்டு இருக்கானுங்க, மாத்தி மாத்தி. ரொம்ப கல் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருந்துச்சுன்னா டயரை கிழிச்சிருமோன்னு வேற ஒரு பயம். அப்பா இந்த மாதிரி ரோட்டில் நம்ம முஃபா, ஐயோ மட்காட்லாம் அடி உழுவுது. அவர் பாருங்க ஜாலியாக இருந்துச்சு நின்று போய்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம முஃபாசாவுக்கும் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடிங்னு நினைக்கிறேன். இதோட பயங்கரமாக ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம், பட் இன்சியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணுறது ஓகே தான். டப்புன்னு வேற பிரேக் அடிச்சா வண்டி ஸ்கிட் ஆகிடுமோ அப்படின்னு வேற ஒரு பயம். இங்கே பாருங்க ரோடு, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ ஷிட், நம்ம அவங்களே பீட் பண்ணிட்டு போகிறோம். அதான் மேட்ரு. அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரோடு. ஏதோ பின்னாடி டயர் ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு தாங்க டிடிஎஃப் பஞ்சர் லிக்யூட் வாங்கி ஒட்டிடு போட்டிருக்கணுங்கிறது. அவ்வளோதான், இதோட ஆஃப் ரோடிங் முடியுதுன்னு நினைக்கிறேன்.
அதனால்தான் இங்கே கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா நம்ம போயிடலாம் மகளே. அவ்வளோதான், நம்ம முஃபதா வச்சு ஒரு ஆஃப் ரோடிங், தரமான ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டெடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.